அல்லாஹுமஸ்லி அலா சைதனா மஹம்மதின் நபியில் உம்மிம் தொடர்ந்து முஸ்லிம்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை நாம் பார்ப்போம் கபாபிமனு அரத் அலியல்லாஹு அனு அவர்கள் உம்மு அன்மார் என்ற பெண்ணின் அடிமையாகவும் கொல்லர் பணி செய்பவராகவும் இருந்தார்கள் அவர் இஸ்லாத்தை தழுவியதை அறிந்த எஜமானி பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பால் அவர்களது தலையிலும் முதுகிலும் சூடுட்டு மஹம்மதின் மார்க்கத்தை விட்டுவிடு என்று கூறுவாள் ஆனால் இவ்வாறான வேதனைகளால் அவர்களது ஈமானும் மன உறுதியுமே அதிகரித்தது உம்மு அன்மார் மட்டுமன்றி ஏனைய நிராகரிப்பவர்களும் அவரது முடியை பிடித்தெழுப்பார்கள் கழுத்தை நெறிப்பார்கள் நெருப்பு கங்குகளின் மீது அவரை படுக்க வைப்பார்கள் அந்த நெருப்பு அவரது உடலை பொசுக்க அப்போது இடுப்பிலிருந்து கொழுப்பு உருகி ஓடி நெருப்பை அணைத்துவிடும் ரோம் நாட்டைச் சேர்ந்த அடிமையான இன்னீரார் அலியல்லாகோ அன்ஹா என்ற பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றதற்காக பலவிதமான கொடுமைக்கு ஆளானார்கள் அப்போது கண்ணில் ஏற்பட்ட காயத்தின் காரணமாக பார்வையை இழந்தார்கள் இவரது கண்ணை லாத் உஸ்ஸா பறித்து விட்டன என்று நிராகரிப்பவர்கள் கூறினார்கள் அதற்கு நீரா நிச்சயமாக இல்லை அல்லாவின் மீது ஆணையாக இது அல்லாவின் புறத்திலிருந்து ஏற்பட்டது அவன் நாடினால் எனக்கு நிவாரணம் அளிப்பான் என்று கூறினார் மறுநாள் அவர்களது பார்வையை அல்லாஹு தாலா சரி செய்தான் இதை கண்ட குரேஷியர்கள் இது முஹம்மதின் சூனியத்தில் ஒன்று என்று கூறினர் இபுனு ஹிஷாமில் பதிவாகி இருக்கிறது ஒம் உபய்ஸ் அலியல்லாஹ் என்ற பெண்மணி அஸ்வத் இபுனு அப்து யக்கூஸ் என்பவனின் அடிமையாக இருந்தார் இவன் நபி சொல்லு அலிவசல்லாம் அவர்களின் கொடும் விரோதியாகவும் நபியவர்களை பரிகசிப்பவனாகவும் இருந்தான் அவன் ஒம்முபைஸை கொடூரமாக வேதனை செய்தான் அம்ரிபுனு அதி என்பவனின் அடிமை பெண்ணும் இஸ்லாத்தை ஏற்றார் அவரை அப்போது இஸ்லாத்தை ஏற்காதிருந்த ஒமர் அலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் களைப்படையும் வரை சாட்டையால் அடித்துவிட்டு நீ மரணிக்கும் வரை உன்னை நான் விடமாட்டேன் என்று கூறுவார் அதற்கு அந்த பெண்மணி அப்படியே உமது இறைவனும் உம்மை தண்டிப்பான் என்று கூறுவார் இபுனு ஹிஷாமில் பதிவாகி இருக்கிறதே இஸ்லாத்தை ஏற்றதற்காக கொடுமை செய்யப்பட்ட அடிமை பெண்களில் நகதியார் வான்கா என்பவரும் அவரது மகளும் அடங்குவர் இவ்விருவரும் அப்துத்தான் கிளையைச் சேர்ந்த ஒரு பெண்ணிடம் அடிமையாக இருந்தனர் இஸ்லாத்தை ஏற்றதற்காக கொடுமை செய்யப்பட்ட ஆண் அடிமைகளில் ஆமிர் இபனு புகைரா ரலியல்லாஹ் அல்லாஹுவோ என்பவரும் ஒருவராவார் நினைவிழந்து சித்தப்பிரமை பிடிக்கும் அளவு அவரை கொடுமைப்படுத்தினார்கள் இந்த மூவரையும் அபுபக்கர் அலி அல்லாஹு அனு அவர்கள் விலக்கி வாங்கி உரிமையிட்டார்கள் இதைக் கண்ட அவர்களது தந்தையான அபு குஹாஃபா நீ பலவீனமான அடிமைகளை விலக்கி வாங்கி உரிமை விடுகிறாய் திடகாத்திரமான ஆண் அடிமைகளை வாங்கி உரிமை அளித்தால் அவர்கள் உனக்கு பக்கபலமாக இருப்பார்களே என்றார்கள் இதைக் கேட்ட அபூபக்கர் அலி அல்லாஹு அனு அவர்கள் நான் அல்லாவின் திருப்தியை நாடியே செய்கின்றேன் என்றார்கள் அல்லாஹ் அவர்களை புகழ்ந்தும் இஸ்லாத்தின் எதிரிகளை இகழ்ந்தும் அடுத்துள்ள வசனங்களை இறக்கினான் மக்காவாசிகளே கொழுந்து விட்டெறியும் நெருப்பை பற்றி நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன் மிக்க துருப்பாக்கியம் உடையவனை தவிர மற்றவனும் அதற்குள் செல்ல மாட்டான் அவன் நம்முடைய வசனங்களை பொய்யாக்கி புறக்கணித்து விடுவான் அல் குரான் தொண்ணூற்றி இரண்டாவது அத்தியாயம் வசனங்கள் வரை இந்த வசனத்தில் கூறப்பட்டுள்ள உமையாவும் அவனுடைய வழியில் முஸ்லிம்களை கொடுமைப்படுத்தியவர்களும் ஆவர் இறையற்றம் உள்ளவர்கள்தான் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள் அவர் பாவத்தில் இருந்து தன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ளும் பொருட்டு தன்னுடைய பொருளை தானமாக கொடுப்பார் அவர் பதில் செய்யக்கூடியவாறு எவருடைய நன்றையும் அவர் மீது இல்லாதிருந்தும் மிக்க மேலான தன் இறைவனின் முகத்தை விரும்பியே தானம் கொடுப்பார் இறைவன் அவருக்கு அளிக்கும் கொடையை பற்றி பின்னர் அவரும் திருப்தி அடைவார் அல் குரான் தொண்ணூற்றி இரண்டாவது அத்தியாயம் பதினேழு தொடக்கம் இருபத்தி ஓராவது வசனங்கள் வரை இந்த வசனத்தில் இறையச்சம் உள்ளவர் என குறிப்பிடப்படுபவர் அபூபக்கர் அலி அல்லாஹ் வானு அவர்களாவின் இபுனு ஹிஷாமில் பதிவாகி இருக்கிறது அபூபக்கர் அலி அல்லா அவர்களும் துன்புறுத்தப்பட்டார்கள் நௌஃபல் இபுனு குவாயித் என்பவன் அபுபக்கர் அலி அல்லாஹ்வான்ஹூ தலா இபுனு உபைதுல்லார் அலி அல்லாஹ்வான்ஹூ இருவரையும் தொழக்கூடாது என்பதற்காக இருவரையும் விட்டான் ஆனால் கட்டவிழ்ந்து அவ்விருவரும் தொழுவதைக் கண்ட நௌஃபல் அஞ்சி நடுங்கினான் இருவரும் ஒரே கயிற்றில் பிணைக்கப்பட்டதால் அவர்களை இணைந்த இருவர் என்று சொல்லப்படுகிறது சிலர் இருவரையும் கட்டியது நௌஃபல் அல்ல தலஹாவின் சகோதரன் உஸ்மான் இமுனு உபைதுல்லா தான் என்று கூறுகின்றனர் மேற்கூறிய சம்பவங்கள் மக்கா முஸ்லிம்கள் பட்ட இன்னல்களுக்கு எடுத்துக்காட்டாகும் இஸ்லாத்தை தழுவிய எவரையும் அவர்கள் துன்புறுத்தாமல் விட்டதில்லை எளிமையாக வாழ்ந்த முஸ்லிம்களை பாதுகாக்கவும் அவர்களுக்காக பழி வாங்கவும் எவரும் இல்லை என்பதால் அவர்களை கடுமையாக தண்டிப்பது நிராகரிப்பவர்களுக்கு மிக எளிதாக இருந்தது அடிமைகளாக இருந்தவர்களை அவர்களது எஜமானர்களும் அவர்களை சுற்றி இருந்தவர்களும் கொடுமைப்படுத்தினர் இஸ்லாத்தை தழுவியவர் செல்வமும் செல்வாக்கும் உடையவராக இருந்தால் அவர்களுக்கு அவர்களது கூட்டத்தார் பாதுகாவலர்களாக இருந்தனர் சில வேளைகளில் குரோதத்தின் காரணமாக அவர்களது கூட்டத்தினரே அவர்களை கொடுமை செய்தனர் குறைஷிகளும் நபியவர்களும் நபி சொல்லாஹூ அலிவாசல்லாம் அவர்கள் கம்பீரமாகவும் தனித்தன்மையுடனும் திகழ்ந்தார்கள் நபி சொல்லல்லாஹ் அலிவாசல்லம் அவர்களை காண்பவர் நண்பரானாலும் விரோதியானாலும் அவரது மனதில் நபி சொல்லலாஹு அலிவாசல்லாம் அவர்கள் பற்றிய உயர்வான எண்ணமும் மதிப்பும் மரியாதையும் தோன்றுவதை தவிர்க்க இயலாது இழி மக்களே நபி சொல்லல்லாஹூ அலிவசல்லாம் அவர்களிடம் அற்பமாக நடந்து கொள்ள துணிவார்கள் மேலும் குரேஷியரின் மிக மதிக்கத்தக்க தலைவராக கருதப்பட்ட அபு தாலிபின் பாதுகாப்பில் இருந்த நபி சொல்லல்லாஹு செல்லம் அவர்களை இழிவுபடுத்துவது குரேஷியர்களுக்கு சிரமமாக இருந்தது இந்நிலை குரேஷியர்களுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியது தங்களுக்கு எந்தவித துன்பமும் ஏற்படாமல் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண விரும்பினார்கள் நபி சொல்லாஹு அலி செல்லம் அவர்களின் காப்பாளரான அபு தாலிபிடம் நுட்பமான முறையிலும் அச்சுறுத்தும் துணியிலும் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை தங்களது கோரிக்கைகளுக்கு இணங்க வைக்க முடிவெடுத்தனர் குரேஷியர் குழுவும் அபு தாலிபும் இபுனு இசாக் ரஹ்மதுல்லாஹி அலகி அவர்கள் கூறுகின்றார்கள் சில குறைஷி தலைவர்கள் அபு தாலிபிடம் சென்று அபு தாலிபே நிச்சயமாக உமது சகோதரர் மகன் எங்களது கடவுளர்களை ஏசி எங்களது மார்க்கத்தையும் குறை கூறுகின்றார் எங்களில் உள்ள அறிஞர்களை மூடர்களாக்கி எங்களது மூதாதையர்களை வழிகட்டவர்களாக்கிவிட்டார் நீரும் அவருக்கு எதிரான எங்களது மார்க்கத்தில் இருப்பதால் இவ்வாறான செயல்களில் இருந்து அவரை நீரே தடுத்துவிடும் அல்லது எங்களிடம் ஒப்படைத்துவிடும் அவரை என்ன செய்வதென நாங்கள் முடிவெடுத்துக் கொள்கின்றோம் என்றனர் அபு தாலிப் அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார் இந்த சந்திப்பு குறித்து தாலிப் நபி சொல்லலாஹ் அலிகுவசல்லாம் அவர்களிடம் ஏதும் பேசிக் கொள்ளவில்லை போல நபி சொல்லல்லாஹ் அலிகுவசல்லாம் அவர்கள் தங்களது அழைப்பு பணியை செய்தார்கள் இதை கண்ட குறைஷியர்கள் கோபமுற்று மறுமுறை தாலிப்பை சந்திக்க நாடினர் இந்த முறை மிக வன்மையாக கண்டித்து பேச வேண்டும் என முடிவு செய்தனர் அபு தாலிப்பை மிரட்டுதல் குறைசி தலைவர்கள் அபுதாலிபை சந்தித்து அபுதாலிபே நீர் வயது முதிர்ந்தவர் எங்களது மதிப்பை பெற்றவர் நாங்கள் உமது சகோதரர் மகனை தடுத்து நிறுத்தக் கூறியும் நீர் அவரை தடுக்கவில்லை அவர் எங்களது மூதாதையர்களை திட்டுவதையும் எங்களது அறிஞர்களை மூடர்களாக்குவதையும் எங்களது கடவுளர்களை குறை கூறுவதையும் கண்டு நாங்கள் பொறுமை காக்க முடியாது நீரே அவரை சரி செய்துவிடும் இல்லையெனில் நமது இரு கூட்டத்தால் ஒரு கூட்டம் அழியும் வரை உம்முடனும் அவருடனும் நாங்கள் போர் செய்வோம் என்றனர் இந்த எச்சரிக்கையும் அச்சுறுத்தலும் தாலிபுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியது நபி சொல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்களை அழைத்து வரச் செய்து நடந்ததை கூறி எனது சகோதரர் மகனே உமது கூட்டத்தார் என்னிடம் இவ்வாறெல்லாம் கூறிச் சென்றார்கள் எனவே நீ என் மீது கருணை காட்டு பலவீனமான என்னை தாங்க இயலாத துன்பத்தில் ஆழ்த்தி விடாதே என்று சொன்னார் தாலிப் மனம் தளர்ந்து தன்னை கைவிட்டு விட்டார் என்று கருதிய நபி சொல்லலாஹு அலிவசல்லம் அவர்கள் என் பெரிய தந்தையே அல்லாஹ்வின் மீது ஆணையாக எனது ஏகத்துவ அழைப்பு பணியை விடுவதற்காக அவர்கள் சூரியனை எனது வலது கரத்திலும் சந்திரனை எனது இடது கரத்திலும் வைத்தாலும் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்யும் வரை அல்லது நான் அழியும் வரை இதை விடமாட்டேன் என்று கூறிவிட்டு கண் கலங்கியவர்களாக அங்கிருந்து வெளியேறினார்கள் அபு தாலிப் நபி சொல்லலாஹு அலிவசல்லம் அவர்களை அழைத்து என் சகோதரரின் மகனே நீ விரும்பியதை செய்துகொள் அல்லாவின் மீது ஆணையாக எந்த நிலையிலும் எவரிடமும் உம்மை ஒப்படைக்க மாட்டேன் என்று கூறி சில கவிதைகளையும் பாடினார் அல்லாவின் மீது சத்தியம் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் உன்னை நெருங்க முடியாது நான் மண்ணில் தலை வைக்கும் வரை உனது விஷயத்தை வெளிப்படையாக சொல் உன் மீது குற்றமில்லை கண்குளிர்ந்து மகிழ்ச்சி கொள் என்று அவர் கவிதையாக பாடினார் பதிவாகி பதிவாகியிருக்கிறது மீண்டும் குறைஷியர்கள் நபி சொல்லாஹு அலிவசல்லாம் அவர்கள் தங்களது ஏகத்துவ அழைப்பை நிறுத்தாமல் தொடர்வதைக் கண்ட குறைஷியர்கள் அபு தாலிப் கைவிட மறுத்து நம்மை பிரியவும் விரோதித்துக் கொள்ளவும் விட்டார் என்பதை அறிந்து கொண்டனர் அவர்கள் வலீதின் மகன் அமாராவை அழைத்து கொண்டு அபு தாலிபிடம் வந்தார்கள் தாலிபே இவ்வாலிபர் குறைஷியரில் சிறப்பாக வளர்க்கப்பட்ட அழகிய வாலிபர் அவரது சகல உரிமைகளும் உமக்குரியது இவரை உமது மகனாக வைத்துக் கொண்டு உமது மார்க்கத்திற்கும் உமது மூதாதையர்களின் மார்க்கத்திற்கும் முரண்பட்டு உமது கூட்டத்தாரிடையே பிளவை ஏற்படுத்தி அவர்களின் அறிஞர்களை மூடர்களாக்கிய உமது சகோதரர் மகனை எங்களிடம் ஒப்படைத்துவிடும் ஒருவருக்கு ஒருவர் என சரியாகிவிடும் நாங்கள் அவரை கொன்று விடுகிறோம் என்றனர் அவர்களிடம் அபுதாலிப் மிகுந்த கோபத்துடன் அல்லாவின் மீது ஆணையாக உங்களது பேரம் மிக மோசமானது உங்கள் பிள்ளையை என்னிடம் ஒப்படைப்பீர்கள் அதை நான் ஊட்டி வளர்க்க வேண்டும் எனது மகனை உங்களிடம் நான் ஒப்படைப்பேன் நீங்கள் அவரை கொலை செய்வீர்கள் அல்லாவின் மீதானியா இது ஒருபோதும் நடக்காது என்று கூறினார் அதற்கு முத்திமிபுனு அதி அப்துல் மனாஃபின் கொள்ளு பேரர் உமது கூட்டத்தினர் உமக்கு நீதமான தீர்வை கூறி நெருக்கடியில் இருந்து உம்மை விடுவிக்க முயன்றார்கள் ஆனால் நீர் அதில் எதையும் ஒப்புக்கொள்ள தயாராக இல்லையே என்றார் அதற்கு அபூதாலிப் தாலிப் அல்லாவின் மீது ஆணையாக நீங்கள் நீதம் காட்டவில்லை முத்திமே நீ என்னை கைவிட்டுவிட்டு எனக்கு எதிராக இந்த கூட்டத்தினரை தூண்டிவிடுகிறாய் அவர்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறாய் நீ விரும்பியதை செய்து கொள் என்று அபு தாலிப் கோபமாக கூறினார் அபு தாலிப்பின் மூலமாக நபி சொல்லலாஹ் அலிவசல்லம் அவர்களின் அழைப்பு பணியை முடக்கிவிட வேண்டுமென்ற தங்களது திட்டத்தில் தோல்வியுற்ற குறைஷியர்கள் நபி சொல்லாஹ் அலிவசல்லாம் அவர்களிடமிருந்து அபு தாலிப் தானாக விலகிக் கொள்ளும் சூழ்நிலையை உருவாக்க திட்டமிட்டனர் நபி அவர்கள் மீது அத்துமீறல் நபி சொல்லல்லாஹு அலிவாசல்லாம் அவர்களுக்கு நபித்துவம் அறளப்பட்டு அழைப்பு பணியை தொடங்கும் வரை குறைஷியர்கள் அவர்களை தங்களில் மதிக்கத்தக்க நபராகவே கருதி வந்தனர் அழைப்பு பணியை தொடங்கியதும் அவர்கள் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நபி சொல்லலாஹ் அலிவசல்லாம் அவர்கள் மீது மீறாதிருந்தனர் தற்பெருமையும் ஆணவமும் கொண்டிருந்த அவர்களால் நபி சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் செயல்பாடுகளை நீண்ட நாட்கள் சகித்துக் கொண்டிருக்க முடியவில்லை குறைசி தலைவர்களில் ஒருவரான அபுல் அழைப்பு பணியின் முதல் நாளிலிருந்தே நபி சொல்லல்லாஹு அலி வசல்லாம் அவர்களிடம் கடும் பகமையை காட்டி வந்தான் என்பதை ஹாஷிம் கிளையாரின் சபையிலும் சஃபாமலை நிகழ்ச்சியிலும் நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம் நபித்துவத்துக்கு முன்பு நபி அலி அலிவசல்லாம் அவர்கள் தங்களின் மகள்கள் உம்முகு ரலியுல்லா ஹான்ஹா அவர்களை அபுலகபின் மகன்களான உத்துபா உதய்பாவுக்கு மனம் முடித்து கொடுத்திருந்தார்கள் நபி அலி அலிவாசல்லாம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை தொடங்கியதும் அபுல் அகப் தனது மகன்களை நிர்பந்தித்து விவாகரத்து செய்ய வைத்து விட்டான் நபி சொல்லாஹு அலி வசல்லாம் அவர்களின் இரண்டாவது மகனாரான அப்துல்லா சிறுவயதில் மரணமடைந்த போது அபுல் அஹப் மட்டில்லா மகிழ்ச்சியுடன் தனது தோழர்களிடம் முஹம்மது சந்ததியற்றவராகி விட்டார் என்ற சுப செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள் என கூறினான் இது இருக்கிறது ஹஜுடைய காலங்களிலும் கடை தெருக்களிலும் அபுல் நபி சொல்லாஹு அலிக் வசல்லம் அவர்களுக்கு பின்னால் சுற்றி வந்து அவர்களை பொய்யர் என்று கூறுவான் அது மட்டுமல்லாமல் ரத்தம் கொட்டும் வரை அவர்களது பிடரியில் பொடி கற்களால் அடித்து கொண்டே இருப்பான் அபுலகபின் மனைவியும் அபு சுஃபியானின் சகோதரியுமான உம்மு ஜமீல் நபி சொல்லல்லாஹ் அலிஹசல்லாம் அவர்களுக்கு நோவினை கொடுப்பதில் தனது கணவனை விட குறைந்தவளும் அல்ல சளைத்தவளும் அல்ல முட்களை நபி சொல்லல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்கள் செல்லும் பாதையிலும் அவர்களது வீட்டின் வாசலிலும் வைத்து விடுவாள் மிக கெட்டவளான இவள் எந்நேரமும் நபி சொல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்களை ஏசி பேசி கொண்டிருந்தாள் பல பொய்களை பரப்பி கொண்டே இருப்பாள் நபி சொல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்களுக்கு எதிராக குழப்பம் விளைவித்து கொண்டும் பிரச்சனையின் நெருப்பை மூட்டிவிட்டு கொண்டும் இருப்பாள் இதனால்தான் அல் குரான் அவளை அல் ஹதப் பிறகை சுமப்பவள் என்று வர்ணிக்கிறது அதாவது பிரச்சனையின் நெருப்பை மூட்டிவிட்டு கொண்டே இருப்பவள் என்பதை இது உணர்த்துகிறது தன்னை பற்றியும் அவனது கணவனை பற்றியும் குரானின் வசனம் இறங்கியதை அறிந்து அவள் நபி சொல்லல்லாஹ் அலிஹிக் வசல்லாம் அவர்களிடம் வந்தாள் அப்போது நபி சொல்லல்லாஹ் அலிஹ் வசல்லாம் அவர்களும் அபூபக்கர் அலி அல்லாஹாஹாஹாஹாஹுவானு அவர்களும் காபத்துல்லாவிற்கு அருகில் உட்கார்ந்திருந்தார்கள் அவளது கையில் குளவி கல் இருந்தது இருவருக்கும் அருகில் அவள் வந்தவுடன் அவளது பார்வையை நபி சொல்லல்லாஹ் அலிஹ் வசல்லாம் அவர்களை பார்க்க முடியாமல் அல்லாஹ் பறித்து விட்டான் அபூபக்கரை பார்க்க முடிந்த அவளால் நபி சொல்லலாஹ் அலிவசல்லாம் அவர்களை பார்க்க முடியவில்லை அபூபக்கரே உமது தோழர் எங்கே அவர் என்னை கவிதைகளில் ஏசுகிறார் என்று எனக்கு தெரிய வந்துள்ளது அல்லாவின் மீது ஆணையாக அவரை நான் பார்த்தால் இந்த கல்லால் அவரது வாயிலேயே அடிப்பேன் அறிந்துகொள் அல்லாவின் மீது ஆணையாக எனக்கும் நன்றாக கவி பாட தெரியும் என்று கூறிய பின் அடுத்து வரம் கவிதையை படித்தாள் இழிவுக்குரியவரைத்தான் நாங்கள் ஏற்க மறுத்தோம் அவரது கட்டளையை புறக்கணித்தோம் அவருடைய மார்க்கத்தையும் வருத்தோம் பிறகு அவள் திரும்பிச் சென்று விட்டாள் அப்போது அபூபக்கர் அலியல்லாஹோ அன்ஹோ அவர்கள் அல்லாவின் தூதரே அவள் உங்களை பார்த்ததை நீங்கள் பார்க்கவில்லையா என வினவ அவள் என்னை பார்க்கவில்லை அல்லாஹ் என்னை பார்க்க முடியாமல் அவளது பார்வையை மறைத்து விட்டான் என்று நபி சொல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இபுனு ஹிஷாமில் இருக்கிறது இந்த சம்பவம் பற்றி முஸ்னத் பசார் எனும் நூலில் அறிவிப்பிலே வருவதாவது அவள் அபூபக்கரிடம் வந்து அபுபக்கரே உங்கள் தோழர் என்னை கவிதையில் திட்டுகிறார் என்றாள் அதற்கு அபுபக்கர் அலி அல்லாஹோ இந்த வீட்டின் இறைவனின் மீது சத்தியமாக அவருக்கு கவிதை பாட தெரியாது என்று கூறினார்கள் ஆம் நீங்கள் சரியாகத்தான் கூறினீர்கள் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டாள் நபி சொல்லாஹ் அலிவாசல்லம் அவர்களின் தந்தையின் சகோதரனாகவும் நபி சொல்லலாஹ் அலிவாசல்லம் அவர்களின் அண்டை வீட்டுக்காரனாகவும் இருந்த அபூலகவும் இவ்வாறே செய்து கொண்டிருந்தான் அவனது வீடு நபி சொல்லாஹ் அலிவாசல்லம் அவர்களின் வீட்டுடன் இணைந்திருந்தது அவனும் அவனை போன்ற நபி சொல்லல்லாஹ் அலிவாசல்லம் அவர்களின் மற்ற அண்டை வீட்டுக்காரர்களும் நபி சொல்லலாஹ் அலிவாசல்லம் அவர்கள் வீட்டினுள் இருக்கும்போது நோவினை அழித்து கொண்டே இருப்பார்கள் இபுனு இசாக் ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் கூறுகின்றார்கள் நபி சொல்லாஹ் அலிஹ் வசல்லாம் அவர்கள் வீட்டினுள் இருக்கும்போது நபி சொல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களின் அண்டை வீட்டார்களான அபுல் அஹப் இபுனு அபுல் ஆஸ் இபுனு உமையா ஒக்குபா இபுனு அபிமயீத் அதிபுனு ஹம்ரா சக்கஃபி இபுனுல் அஸ்தா ஆகியோர் எப்போதும் நபி சொல்லாஹு அலிவாசல்ல அவர்களுக்கு மிகுந்த நோவினை அளித்து வந்தனர் இவர்களில் ஹக்கம்இபுனு அபுல்லாசை தவிர மற்ற யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை தொழுது கொண்டிருக்கும் போது ஆட்டின் குடலை நபி சொல்லாஹு அலி வசல்லாம் அவர்களை நோக்கி வீசுவார்கள் நபி சொல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் வீட்டில் சமைப்பதற்காக சட்டியை வைக்கும் போது அதில் ஆட்டு குடலை போடுவார்கள் இதற்காகவே இவர்களில் இருந்து தன்னை மறைத்துக் கொள்வதற்காக ஒரு சுவரை ஏற்படுத்திக் கொண்டார்கள் இவர்கள் அசுத்தங்களை தூக்கி எறியும் போது அதை குச்சியில் வெளியே எடுத்து வந்து தனது வீட்டு வாசலில் நின்ற வண்ணம் அப்துல் மனாஃபின் குடும்பத்தினரே இதுதான் அண்டை வீட்டாருடன் மேற்கொள்ளும் ஒழுக்கமா என்று கேட்டு அதை ஓர் ஓரத்தில் தூக்கி வீசுவார்கள் விஷமத்தனத்தில் எல்லை மீறி நடந்து கொண்டான் இதை பற்றி ஒரு சம்பவத்தை இபுனும் அலி அல்லாஹு அனு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சொல்லி செல்லம் அவர்கள் காபாவுக்கரையில் தொழுது கொண்டிருந்தார்கள் அபு ஜஹிலும் அவனது கூட்டாளிகளும் அங்கு குழுமி இருந்தனர் அவர்கள் தங்களுக்குள் நம்மில் ஒருவர் இன்ன குடும்பத்தாரின் ஒட்டகங்கள் அறுக்கும் இடத்திற்கு சென்று அங்குள்ள குடலை எடுத்து வந்து மொஹம்மது சுயீதுக்கு சென்ற பின் அவரது முதுகில் வைக்க வேண்டும் யார் அதனை செய்வது என்று கேட்டனர் அந்த கூட்டத்திலே மிகவும் திமிர் கொண்டவனான உக்குபா எழுந்து எழுந்து சென்று குடலை எடுத்து வந்து நபி சொல்லலாஹூ அலிவசல்லம் அவர்கள் சுஜூதுக்கு சென்றவுடன் அவர்களது இரண்டு புஜங்களுக்கு இடையில் முதுகின் மீது வைத்து விட்டான் இதை நான் பார்த்து கொண்டிருந்தேன் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை எனக்கு தடுக்கும் சக்தி இருந்திருக்க வேண்டுமே அவர்கள் தங்களுக்குள் மமதையாகவும் ஏளனமாகவும் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து விழுந்து விழுந்து சிரித்தனர் நபி சொல்லாஹ் அலிவாசல்லம் அவர்கள் தலையை உயர்த்த முடியாமல் சுஜூதிலேயே இருந்தார்கள் அங்கு வந்த ஃபாத்திமான் அலி அல்லாஹு அன்ஹா அதை அகற்றிய போதுதான் நபி சொல்லலாஹ் அலிவாசல்லம் அவர்கள் தலையை தூக்கினார்கள் பிறகு அல்லாவே நீ குறைஷிகளை தண்டிப்பாயாக என்று மூன்று முறை கூறினார்கள் அல்லாவே நீ குறைஷிகளை தண்டிப்பாயாக அல்லாவே நீ குறைஷிகளை தண்டிப்பாயாக இது குறைஷிகளுக்கு மிகவும் பாரமாக தெரிந்தது மக்காவில் செய்யப்படும் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் என்று அவர்கள் நம்பியிருந்தார்கள் பிறகு பெயர் கூறி குறிப்பிட்டு அல்லாவே அபு ஜஹலை தண்டிப்பாயாக உக்பாயிபுனு ரபியாவையும் ஷைபாயி ரபியாவையும் வலிதி உக்பாவையும் உமையாயிபுனு ஹலஃபையும் உக்பாயிபுனு அபு முயதையும் நீ தண்டிப்பாயாக ஏழாவது ஒருவன் பெயரையும் நபி சொல்லல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆனால் எனக்கு அது நினைவில் இல்லை என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் பெயர் குறிப்பிட்ட நபர்கள் அனைவரும் கொல்லப்பட்டு பதிரு கிணற்றில் தூக்கி எறியப்பட்டதை நான் பார்த்தேன் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் சஹிஹுல் புகாரியில் பதிவாகியிருக்கிறது அவர்களை பார்க்கும் போதெல்லாம் பகிரங்கமாக ஏசி கொண்டும் மக்களிடம் அவர்களை பற்றி இரகசியமாக குறை பேசிக் கொண்டும் இருப்பான் என்ற வசனம் இறங்கியது குறை கூறி பேசி திரிபவர்களுக்கெல்லாம் கேடுதான் அல் குரான் நூற்றி நான்காவது அத்தியாயம் முதலாவது வசனம் வயலுள்ளி குல்லி ஹுமசத்தில் இபுனு ஹிஷாம் ரஹமத்துல்லாஹ் இலை அவர்கள் கூறுகின்றார்கள் ஹுமசா என்றால் பகிரங்கமாக ஒருவரை ஏசுபவன் கண் சாடையில் குத்தலாக பேசுபவன் லுமசா என்றால் மக்களை பற்றி இரகசியமாக குறைகளை பேசுபவன் இபுனு ஹிஷாமில் பதிவாகியிருக்கிறது உமையாவின் சகோதரன் இபுனு ஹல்ஃபும் உகுபாவும் நபி சொல்லலாஹ் அலிவசல்லாம் அவர்களுக்கு நோவினை அளிப்பதில் ஒரே அணியில் இருந்தனர் ஒருமுறை உக்குபா நபி சொல்லலாஹ் அலிவசல்லாம் அவர்களுக்கு அருகில் அமர்ந்து அவர்கள் ஓதும் சிலவற்றை இசவி மடைத்தான் இது உபைக்கு தெரிய வந்த போது உக்குபாவை கடுமையாக கண்டித்தான் மேலும் நபி சொல்லல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்களிடம் சென்று அவரது முகத்தில் எச்சிலை துப்பி வரமாறு அனுப்ப அவனும் சென்று துப்பி வந்தான் உபை புனு ஹலப் ஒருமுறை மக்கி போன எலும்புகளை நொறுக்கி பொடியாக்கி நபி சொல்லல்லாஹ் அலிவசல்லாம் அவர்களை நோக்கி காற்றில் ஊதிவிட்டான் இபுனு ஹிசாமில் பதிவாகி இருக்கிறது அக்னசிபுனு ஷரீக் என்பவனும் நபி சொல்லாஹு அலிவசல்லாம் அவர்களை நோவினை செய்தவர்களில் ஒருவனாவான் இவனைப் பற்றி குரானில் இவனிடமிருந்த ஒன்பது குணங்களுடன் கூறப்பட்டுள்ளது நபியே எடுத்ததற்கெல்லாம் சத்தியம் செய்யும் அந்த அற்பமானவனுக்கு நீங்கள் வழிபடாதீர்கள் அவன் எப்பொழுதும் புறம் பேசி குற்றம் கூறி கோல் சொல்வதையே தொழிலாக கொண்டு திரிபவன் அவன் எப்போதுமே நன்மையான காரியங்களை தடை செய்யும் வரம்பு மீறிய பெரும்பாவி கடின சுபாமவன் இதற்கு மேலாக அவன் மக்களிலும் ஈனனாவான் அல் குரான் அறுபத்தெட்டாவது அத்தியாயம் பத்து தொடக்கம் பதிமூன்று வசனங்கள் அபுஜகில் சில சமயம் நபி சொல்லல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்களிடம் வந்து திருமறையின் வசனங்களை செவி மடுத்துச் செல்வான் ஆனால் நம்பிக்கை கொள்ளவோ அடி பணியவோ மாட்டான் ஒழுக்கத்துடனோ அச்சத்துடனோ நடந்து கொள்ளவும் மாட்டான் தனது சொல்லால் நபி சொல்லல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்களுக்கு நோவினை அளிப்பதுடன் அல்லாவின் வழியில் இருந்து பிறரை தடுத்து வந்தான் தனது இந்த செயலை புகழ்ந்து பேசுவதற்குரிய மமதையுடனும் நடந்து செல்வான் இவனை பற்றியே பின்வரும் திருமறை வசனங்கள் இறங்கின அவனோ அல்லாவுடைய வசனங்களை உண்மையாக்கவும் தொழவுமில்லை ஆயினும் அவன் அவற்றை பொய்யாக்கி வைத்து தொழாதும் விளக்கி கொண்டான் பின்னர் கர்வம் கொண்டு தன் குடும்பத்துடன் தன் வீட்டுக்கு சென்று விட்டான் அல் குரான் எழுபத்தைந்தாவது அத்தியாயம் முப்பத்தொன்று தொடக்கம் முப்பத்தி மூன்று வசனங்கள் வரை நபி சொல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை கண்ணியமிகு பள்ளியில் தொழுதவர்களாக பார்த்த தினத்திலிருந்தே அங்கு தொழுவதிலிருந்து நபி சொல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை தடுத்து வந்தான் ஒருமுறை நபி சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மகாமே இப்ராஹிமுக்கு அருகில் தொழுததை பார்த்து அவன் முகம்மதே நான் உன்னை இதிலிருந்து தடுத்திருக்கவில்லையா என்று கூறி கடுமையாக எச்சரித்தான் அதற்கு நபி சொல்லலாஹு அலிவசல்லாம் அவர்களும் தக்க பதில் கூறி அவனை அதட்டினார்கள் அதற்கு அவன் முகம்மதே எந்த தைரியத்தில் நீ என்னை மிரட்டுகிறாய் அல்லாவின் மீது ஆணையாக இந்த ஓடையில் வசிப்போரில் நானே பெரிய சபை உடையவன் ஆவன் அதாவது ஆதரவாளர்களை கொண்டவன் என்பது உனக்கு தெரியாதா என்றான் அப்போது ஆகவே அவன் தன் உதவிக்காக தன் சபையோரை அழைக்கட்டும் நாமும் அவனை நரகத்திற்கு அனுப்ப நரகத்தின் காவலாளிகளை அழைப்போம் அல்குரான் தொன்னூற்றி ஆறாவது அத்தியாயம் பதினேழு பதினெட்டாவது வசனங்கள் இந்த வசனங்களை அல்லாஹ் இறக்கி வைத்தான் மற்றமொரு அறிவிப்பில் வந்திருப்பதாவது நபி சொல்லலாஹு செல்லம் அவர்கள் அவனது கழுத்தை பிடித்து உலுக்கி உனக்கு கேடுதான் கேடுதான் உனக்கு கேட்டிற்கு மேல் கேடுதான் அல் குரான் எழுபத்தைந்தாவது அத்தியாயம் முப்பத்தி நான்கு முப்பத்தைந்தாவது வசனங்கள் இந்த வசனங்களை கூறினார்கள் அவர்கள் அதற்கு அல்லாவின் விரோதியாகிய அவன் மொஹம்மதே என்னையா நீ எச்சரிக்கிறாய் நீயும் உனது இறைவனும் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது மக்காவில் இரண்டு மலைகளுக்கிடையில் நடந்து செல்பவர்களில் நானே மிக பெரும் பலசாலி என்று கூறினான் இவ்வாறு கண்டித்ததற்கு பிறகும் கூட அபு ஜஹில் தனது இருந்து சுதாகரித்துக் கொள்ளாமல் தனது கெட்ட செயலை தீவிரமாக்கிக் கொண்டே இருந்தான் இதை பற்றி ஒரு சம்பவத்தை அபு ஹுரேரா அலி அல்லாஹு அவர்களின் வாயிலாக இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அழகி அவர்கள் அறிவிக்கிறார்கள் மஹம்மது உங்களுக்கு முன்னிலையில் தனது முகத்தை மண்ணில் வைத்து தேய்க்கிறாராமே என்று அபு ஜஹில் கேட்டான் குழுமி இருந்தவர்கள் ஆம் என்றனர் அதற்கவன் லாதுசாவின் மீது சத்தியமாக நான் அவரை பார்த்தால் அவரது பிடரியின் மீது கால் வைத்து அழுத்தி அவரது முகத்தை மண்ணோடு மண்ணாக ஆக்கிவிடுவேன் என்று கூறினான் சிறிது நேரத்திற்கு பிறகு நபி சொல்லல்லாஹு அலிவசல்லாம் அவர்களிடம் வந்தான் நபி சொல்லல்லாஹு அலிவசல்லாம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் அவன் நபி சொல்லல்லாஹு அலிவசல்லாம் அவர்களின் பிடரியை மிதிக்க முயன்ற போதெல்லாம் பின்னோக்கி விழுந்து தன் கைகளால் சமாளித்து தன்னை காப்பாற்றிக் கொண்டான் மக்கள் அபுஜகிலே என்ன நேர்ந்தது என்று கேட்டனர் அதற்கு அவன் எனக்கும் அவருக்கும் இடையில் நெருப்பாலான அகழியையும் மிகப்பெரிய பயங்கரத்தையும் பல இறக்கைகளையும் பார்த்தேன் என்று கூறினான் பிறகு நபி சொல்லலாஹு செல்லும் அவர்கள் அவன் எனக்கருகில் நெருங்கியிருந்தால் வானவர்கள் அவனுடைய ஒவ்வொரு உறுப்பையும் இராவி இருப்பார்கள் அதாவது பிய்த்து எறிந்திருப்பார்கள் என்று கூறினார்கள் இதற்கு முன் நாம் கூறியதெல்லாம் தங்களை அல்லாவின் சொந்தக்காரர்கள் அவனது புனித பூமியில் வசிப்பவர்கள் என்று பீற்றிக்கொள்ளும் இணை வைப்பவர்களின் கரங்களால் நபி சொல்லல்லாஹ் அலிவசல்லாம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஏற்பட்ட அநியாயம் மற்றும் கொடுமையின் ஒரு சிறிய தகவல்தான் இத்தகைய இக்கட்டான காலகட்டத்தில் நபி சொல்லல்லா அலிவாசல்லாம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட சோதனையையும் வேதனையையும் முடிந்த அளவு இலகுவாக்கி அவற்றிலிருந்து முஸ்லிம்களை பாதுகாக்க மதிநுட்பமான ஒரு திட்டத்தை தீட்ட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார்கள் இதற்காக இரண்டு திட்டங்களை நபி சொல்லலாஹ் அலிவசல்லம் அவர்கள் வகுத்தார்கள் அவ்விரு திட்டங்களால் அழைப்பு பணியை வழி நடத்துவதிலும் இலட்சியத்தை அடைவதிலும் பற்பல பலன்கள் கிட்டின அவை யாவன என்பதை அடுத்த பகுதியில் நாம் பார்ப்போம் அல்லாஹு மசல் அலா சைதுனா மஹமதின் நபியில் உம்மி வாலாஹி வசபிஹி வசல்லிம்